மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த வழக்கில் குற்றவாளிகளான 4 பேரையும் வரும் 22 தேதி திகார் சிறையில் தூக்கிலிட தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2012 ஆண்டு டிசம்பர் 16 தேதி நிர்பயா கொல்லப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களில் ஒருவன் திகார் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். மற்றொருவன் சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டான். ஏனைய 4 பேருக்கும் அமர்வு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை தில்லி உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் உறுதி செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தண்டனை பெற்றவர்களுக்கு உடனடியாக அதனை நிறைவேற்றக் கோரி நிர்பயாவின் தாயார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த தில்லி கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் அரோரா குற்றவாளிகளான வினய் சர்மா, அஷய் தாக்கூர், பவன் குப்தா, முகேஷ் சிங் ஆகியோருக்கு வரும் 22 தேதி காலை 7 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற உத்தரவிட்டாா்.